uncle, I have a good one. You know, I am Father Mara. What can you make of me? Go home, Korea. அந்த பிரகாசக்கு தூக்கு தண்டனை முடிவாயிருச்சா? ஆனா அவனை காப்பாத்தியே தெரிவது கோர்ட்ல சவால் விட்டுட்டு போயிருக்கானே அந்த ஆளு யாரு? அது எப்படி பாக்க உங்களுக்கு தெரியும்? I don't like people asking me questions. I want only answer from others, not the questions. யார் அவன்? பா, அவன் பேரு மாங்குடி மைனரா. எழுத்து வாசனையே இல்லாதவன். குடிமே வச்சிருக்கான், சுத்த பட்டிக்காரு பா. நோ 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 நோ. பிரகாசுக்கு கோர்ட்ல தூக்கு தண்டனை வச்சு ஜெயில ஜெயில போய் பாக்கலாம்னா விட மாட்டேங்கிறாங்க. ஐயா ஊர்ல பெரிய மனுஷன், நீங்க சொல்லி எப்படியாவது ஏற்பாடு பண்ணீங்கன்னா உண்மையை தெரிஞ்சு அவரை விடுதலை பண்ண முயற்சி பண்ணுவோம் ஐயா. நான் முயற்சி செஞ்சு பாக்குறேன். ஆமா ஐயா. என்ன இப்படி கூப்பிடுறீங்க? ராத்திரி இங்க தங்க வருவீங்க நினைச்சேன். ஒரே போங்க. உங்க வீட்டுல நீங்க போட்ட இந்த பழைய சோறு மோரு பாலு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. மூணு இடத்துல புள்ள பாக்க வந்தாங்க, என்ன குடிக்கல நிட்டு போயிட்டாங்க. ஏங்க தன்னை குடிமை வச்சிருக்கேன்னு பாக்குறீங்களா? எனக்கு கல்யாணம் ஆச்சுதா இல்லையாங்க தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு முக்கியமா? மைனருக்கு ஆச்சுதா இல்லையாங்க நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுக்கு ஏன் சுத்தி வரைக்கிறீங்க? உங்களுக்கு விஷயம் தெரியுங்களா? எங்க கிராமத்துல மனோன்மணி மனோன்மணின்னு ஒரு குட்டிங்க. அந்த குட்டிக்கு நம்ம மைனர் தாரத்தான் கட்டிக்கணும்னு கொல்ல ஆசைங்க. நம்ம மைனரோட அப்பாவுக்கும் அந்த பொண்ணை தான் மைனருக்கு கட்டி வைக்கணும்னு விருப்பங்க. ஏங்க நம்ம மைனர் வயக்காட்டுக்கு போகும்போது, இந்த ஏத்த இறக்கும் போது, இந்த ஏறு விழும்போது, சண்டை கடைக்கு போகும்போது எல்லாம் அந்த குட்டியை பின்னாடியே சுத்திக்கிட்டு. உங்களுக்கு என்ன ரகசியம் தெரியுங்களா? மைனருக்கு வடைன்னா ரொம்ப பிடிச்சங்க. அந்த பொண்ணும் நல்ல வடைங்களை வகை வகையா சுட்டு கொண்டாந்து மைனருக்கு கொடுக்கும். அவரு திம்பாரோ மூக்கு பிடிக்கா. மைனருக்கு ரொம்ப ஆசை போல இருக்கு. ரொம்ப ரொம்ப ஆசைங்க. வடைன்னா மகாலட்சுமி மாதிரி இல்ல இருப்பாங்க. அவங்களையும் பார்த்துட்டு உங்களையும் பார்த்தா உங்களை பார்க்கவே வேண்டாம். ஜக்கோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிரகாச ஜெயில போய் பார்த்ததுக்கு ஐயா ஏற்பாடு பண்ணிட்டாங்க. போறா. எங்க வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே ராத்திரிக்கு இங்கே நாங்க தூங்க வந்துடுறோம். மறந்துடாதீங்க வடைங்கள சுட்டு வைங்க. வடையா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. கேட்டுக்கிட்டீங்களா? என் வாயில பொய்யே வராதுங்க. சுட்டு வைங்க. லட்சுமி இவ்வளவு பெரிய வீடு இருக்கும்போது எதுக்காக நீங்க அனாவசியமா வெளியே தங்கணும்? வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்துருங்க. சரிங்க சரிங்க. எனக்கு கடைசி அப்பாவையும் மாமாவையும் பாக்கணும்னு ஆசையா இருக்கு. நீ போய் அவங்களை கூட்டிட்டு வரியா? சிச்சி ஏன் அப்படி எல்லாம் சொல்ற? நீ தான் வந்து அவங்கள பாக்க போறிய. பிரகாஷ் எங்க வாத்தியார் மேல ஆணையா சொல்றேன், நிச்சயமா உன்னை காப்பாத்தியே தீர்வேண்டா. அது உன்னாலும் முடியாது லட்சுமி. ஏன் முடியாது? சத்தியமா சொல்லு, இந்த கொலையை நீயா பண்ண? ஏண்டா பேசாம இருக்க சொல்லுடா. சாட்சியங்கள் எல்லாம் விசாரிச்சு தீர்ப்பு எழுதின பின்னாடி நான் நிரபராதின்னு தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? வேண்டாம். ஏய் நீ நிரபராதின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை தூக்குல தொங்க விட்டு ஊருக்கு போறதுக்கு நான் அவனுக்கு கோட இல்லடா. என்ன எதிர்ப்பு வந்தாலும் சமாளிக்கிறதுங்கிற முடிவோட தான் நான் பட்டத்துக்கு வந்திருக்கேன். உண்மையான கொலகாரனை கண்டுபிடிச்சு அந்த அநியாயக்காரனை சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தல. நான் மாங்குடி மைனர் இல்லடா. பிரகாஷ் நீ எதுக்கும் கவலைப்படாத, நிம்மதியாரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வரேன் பிரகாஷ். லட்சுமன் நான் தங்கியிருந்த ரூம் சாப்பி சைதாப்பேட்டையில் இருக்க டெய்லர் கொக்கு வீட்டு இருக்கு, நீ அதை வாங்கிட்டு போய் நீ ஏ ரூம்ல தங்கிக்க. அப்பா என்னாச்சு? அப்பா ஹலோ அப்பா என்னாச்சு?
I'll be giving an injection. He'll be all right in a few minutes. Doctor, anything serious? Nothing serious. He'll be all right. Thank you. ரொம்ப நன்றிப்பா. சார், உங்க பணம் இந்த பெட்டியில பத்திரமா இருக்கு. என்ன பாச்சு? பேங்க்ல இருந்து நிறைய பணத்தோடு வந்துகிட்டு இருக்கும்போது 7-8 ரவுடிய வழி மறைச்சு பணத்தை பறிக்க பார்த்தாங்க. அப்போ குமார் வந்து ஹெல்ப் பண்ணலன்னா என் பணமும் போயிருக்கும், உயிரும் போயிருக்கும். நீ ஒண்ணு கவலைப்படாத, உண்மையை கண்டுபிடிச்சு அதே நேரமே மறுபடியும் உருவாக்குறேன்.
அவனுக்கு யார் நெருங்கிய கூட்டாளிங்க, யார் விரோதிகள் மட்டும் சொல்லு. அவனை காப்பாற்றுறது ரொம்ப சுலபம். அவனுக்கு விரோதிகளே கிடையாதுப்பா, அத்தனை பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்கடா. அதுல முக்கியமானவங்க நான், அப்புறம் ஒரு பொண்ணு. பொண்ணா யாரு? பேரு கிரி, ஹோட்டல்ல டான்ஸ் சார். அவளை நான் பார்க்கணுமே. அந்த பொண்ணு, அந்த பொண்ணு வந்திருக்காளா? என்ன பொண்ணு?